இப்போ வந்து பகவானுடைய செய்யுளோட நம்ம போன வீடியோவில் வந்து முடித்தோம். இப்போ ரெண்டு ரெண்டு உரைகள் மெயினாக வந்து நம்ம பழைய சத்சங்கம் கடந்த வீடியோக்களில் ஆரம்பித்தோம். இதை ஒரு புள்ளியில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது ஆனந்தமய கோஷம் உரை. அது ஒரு உரை. ஏன் கோஷம்னா கூட அதுக்கு ஒரு பரிமாணம் இருக்குது. இதில் என்னன்னா, நம்மளுடைய இந்து மத சித்தாந்தத்தில், இது வேதாந்தம் கிடையாது, வரட்டு வேதாந்தம் கிடையாது, இந்து மத சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பரம்பொருளே ஒரு வஸ்துன்னுவாங்க, ஒரு பொருள்னு வாங்க. வஸ்துன்னா சமஸ்கிருதத்தில் வந்து பொருள். பொருள் பரிமாணம் இருக்கு. பொறுமா, ஞானமே வந்து ஒரு பரிமாணம் கொண்ட ஒரு நிலை. பொறுமா, என்ன பரிமாணம்? முழுமை தான் பரிமாணம். அதனால தான் வேதத்திலுடைய சாந்தி மந்திரத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்னு வரும். அதாவது தோற்றத்துக்கு பூர்ணம் அதனா, தோற்றத்துக்கு அப்பால் இருப்பதும் பூர்ணம். தோற்றம் எது? புத்தியிலிருந்து தான் தோற்றம். நம்ம எழுந்த பிறகுதான் நாமே தோற்றம். கரெக்டா, நமக்குள்ள நம்ம மனசுலையும் வெளியிலையும் உலகத்துலையும் ரெண்டும் சைமல்டேனியஸா மறைக்குது. புரியுதா? புத்தியில எப்படி இருக்கு? சூரியன் சத்தியமா இருக்கு. சூரியன் இருக்கிற அந்த ஊர்ல, அந்த இடத்துல, அந்த பெட்ரூம்ல நான் எனதுன்ற மாதிரி அந்த நான் எனது எழுந்துக்குது. இதுவும் பொருள், ஆனா இது பொய்ப்பொருள். மெய்ப்பொருளை உணர்ந்தாதான் இது பொய்ப்பொருள். பொய்ப்பொருளை கரெக்டா விசாரிச்சு இது தெளிஞ்சாதான் மெய்ப்பொருள். புரியுதுங்களா? அதுவும் மெய்ப்பொருள், இதுவும் மெய்ப்பொருள். அது அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதும் பூரண பொருள். இப்போ பூரணமிதம், தோற்றமாக எழுந்து கொண்டிருக்கின்ற நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது சகல பிரபஞ்சமும் சூரிய சந்திரர்கள்ந்து பிரம்மாண்டமான இன்ஃபினிட் ஸ்பேஸ் வரைக்கும் இந்த இந்து மதத்துல சித்தாந்தமா இதுவே வந்து ஒரு பழைய பதிவுப்பா. ஸ்பேஸ் வந்து ஒரு பழைய பதிவு. போருமா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஸ்பேஸ் கிடையாது. அதனாலதான் வந்து சித் அம்பரம்ன்றது தான் சிதம்பரம். எது? அறிவு வெளி. அம்பரம்னா வெளி. இதே ஆகாயம் அறிவு ஆகாயமா இருக்கு, பேரறிவு ஆகாயம். அதுதான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். அதுதான் ஒரு தனி ஆட்டம் அணுவுக்கு கூட அதுதான் சொரூபம். ஆறறிவு கொண்ட நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கும் தனி கவனங்களுக்கும் அதுதான் சொரூபம். இதை உணர்வதுதான் ஆன்மீகமே. ஆன்மீகம்னு சொன்னாலே உள்ளேந்து தான், வெளியில கிடையாது. வெளியில வந்து ஆரம்பம். அது இங்கே உங்க வாசனைகள் நல்ல வாசனைகள் வீழ்ச்சிக்கிட்டதுன்னா நேர இங்கே கொண்டு வந்து நேரடியாக கொண்டு வந்து சத்சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். நானே யாருன்ற கேள்வியில் கொண்டு வந்து நிறுத்தும். நானே யாருன்னு கேட்க வைக்கும் உங்களை. கஷ்டங்கள் மூலமாக தான் கேட்பீங்க. சந்தோஷமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு, அது வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, இது நல்லா போயிட்டு இருக்கு, உடம்பு நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. எது போயிட்டு இருக்குன்னு தெரியாது, எது நல்லா போயிட்டு இருக்குன்னு தெரியாது, எது ப்ராப்ளமா போயிட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நானே யாருன்னு தெரியாது இல்ல. சோ சுகங்களே, லாபங்களே, சௌகரியங்களே, ஆதாயங்களே இப்படின்னு சொல்லப்படுற பாசிட்டிவ் திங்ஸ் இந்த உலகத்துல எழுந்த பிறகு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஓபனே ஆகாது. பொறுமா, ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கஷ்டங்கள் வந்து நிக்க வைக்கும் உள்ள. ஏன்னா உள்ளதான் வந்து சாஃப்ட்வேர் தான் இங்கே வந்து உலகமாக நம்ம உடம்பாகவும் வெளியில் வருது, ஹார்ட்வேராக வருது. சாஃப்ட்வேரே போய் சாஃப்ட்வேரை விசாரிக்கணும்னா ஹார்ட்வேருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு, நானுக்கும் ப்ராப்ளம் வரணும், என்னுடைய இவர்களுக்கும் ப்ராப்ளம் வரணும். புரியுதுங்களா? சுபவாசனைகளை முடிச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம் வரும். புரியுதா? எவ்வளோ கோடி வேணா எடுத்துங்க டாக்டர், என்னை காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, கோடீஸ்வரன் சொல்லுவானா இல்லையா? அப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நானே வந்து பௌதிக உடம்புல இருக்கிற உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா? அதுக்கு முன்னாடி அவன் வந்து, அதுக்கு முன்னாடி வந்து இதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவ்வளவு பணத்தையும் தேடுறது. எல்லாம் பாதுகாப்பு தான், படிப்பை தேடுறது பாதுகாப்புக்கு. புரியுதா? பயத்தை போக்கிக்கிறதுக்கு. நானுடைய எங்கேயாவது எதுவாவது ஆயிட்டேனா, எப்படியோப்பா ஒரு பிஹெச்டி பண்ணிட்டான்பா, ஒரு எம்எஸ் பண்ணிட்டான்பா, ஒரு எம்டி பண்ணிட்டான், அப்படி இப்படின்னா எங்கேயோ செட்டில்மெண்ட், எங்கே இந்த நானை வந்து எங்கேயோ இந்த உலகத்தில். புரியுதுங்களா?
இதுக்கு ஒரு கிளியர் ஐடென்டிட்டியோட வடிவமைச்சு ஒரு சிற்பத்தை வடிவமைக்கிற மாதிரி பாதுகாப்பான இடம் போல உள்ள வடிவமைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் பிறவி. அது வந்து என்னைக்கோ வந்து சுபவாசனைகள் முழிச்சுக்கும் போது அட இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தூங்கி நிலை போயிடுதுப்பா இதெல்லாம். ரிச்சஸ்ட் பர்சன் இந்த சேர்த்து அவரும் தூக்கி தூக்கத்தில் இல்லை இல்லை. அவர் கீழே கடைசியாக சம்பளம் வாங்குற ஒருத்தன் இருக்கான் வச்சுங்கோ, அவனுக்கு $100 தான் சம்பளம், இவருக்கு வந்து கோடி 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 டாலர் சம்பளம். அதுக்கு நடுவில் ஒரு 10 லட்சம் பேர் வேலை 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 பண்ணுறாங்க வச்சுக்கோ, அவனுக்கு வந்து $100 தான் மாதம் சம்பளம், அவனும் தூங்க போனால் ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ இங்கே பணக்காரனும் இல்லை தூக்கத்தில், ஏழையும் இல்லை, ஆரோக்கியம் உள்ள பிறந்தவர்களே இல்லை, பிறவியே இல்லை. அதுதான் கடவுளே, அந்த நிலைதான், அதுதான் சுரூபம். அந்த சுரூபம் ஆனந்தமயமா இருக்கு, தூக்கம் நல்ல ஆனந்தமயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வித்தியாச நிலையில் இருக்கிற மனம் இல்லாம போயிடுது, உடம்பு இல்லாம போயிடுது, தனித்த உயிர் இல்லாம போயிடுது, எதுவும் பிறந்தவனே இல்லாம போயிடுது. சோ பிறப்பு இறப்பெல்லாம் இதோட வருது, இதோட போகுது. ஸோ இப்போ வந்து சாதாரண மனிதர்களுக்கு என்ன, இந்த இந்த ஞானம் தெரிகிற வரைக்கும் என்ன, நனவு வாழ்க்கை தான் இங்கே பிரதானம். கரெக்டாக விழிச்சிக்கிட்ட ஆட்டம் போடுறது தான் பிரதானம். இங்கே ஜெயிக்கிறது தான் ஹையஸ்ட்டு, இங்கே தோற்றுறக்கூடாது, இங்கே எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது தானே. இதெல்லாமுமே இதை பற்றி அறியாமையினால் தான் வருது, அதனால தான் இது காரணமாக போயிடுது. இதனுடைய அறியாமை, அதாவது நான் பேரறிவாக இருக்கிறேன், பேர் உணர்வாக இருக்கிறேன், பேர் இருப்பாக இருக்கிறேன் ஆழ்ந்த உறக்கத்தில், அதனால தான் என் புத்தியை கூட அது நகர்த்தி வச்சுட்டு, என் மனத்தை நகர்த்தி வச்சுட்டு சுகஸ்வரூபமாக ஆழ்ந்த உறக்கம் இருக்குது. இது போல தான் இறப்பு இருக்க போகிறது. அப்படின்னா அது பொய் இறப்பு. எது உடலில் இறக்கிறது பொய் இறப்பு. ஆக அப்படின்னா அந்த பொய் உடலை முன்னாடியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது உன் நிஜமான இறப்பு. கரெக்டா, சாவாமல் சாதல்ன்றது என்ன, அகந்தை சாவு. கரெக்டா, அந்த அகந்தை சாவு அழிஞ்சு, அதாவது தனி கவனம், தனி பாவம், தனி நான் உணர்ச்சி, இது எல்லாம் இருந்த இடத்துல வந்து இதுக்கு உண்மை இல்லை. ஆனாலும் என்னுடைய பழைய பதிவுகள்னால இது இருக்கு. நான் சோன் சோவா இருக்கேன், நான் இந்த மாதிரியான கதாபாத்திரத்தோட இருக்கேன், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் அதுக்கு மேலே போடப்பட்ட லேபிள். அந்த லேபிள்லேருந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லேபிள் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா இது வந்து நான் மைக்குன்னு யூஸ் பண்றேன் அவ்வளவுதான், அதுக்கு பேசும்போது தான் எடுத்துக்க போறேன், இல்லாட்டி அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே போல இது வந்து இது ஒரு கதாபாத்திரம், இது உண்மையில் இது வந்து பிறந்தவனே இல்லை. அது பேர் தானே முக்தியா இருக்க முடியும். பிறந்தவன் தானே வாழ்பவன், வாழ்பவனுக்கு தானே போராட்டம், இரட்டை உணர்ச்சிகள், இது எல்லாமே நனவு நிலையை தான் வந்துட்டு போறது. அடியோட ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை. இது தவிர இன்னொரு கனவு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கே இதெல்லாமே தேவையில்லைன்ட்டு அங்கே எல்லாம் தனி சுகம், தனி துக்கம், தனி பயம், தனி வேதனை. ஸோ எல்லாம் மன உலகங்கள், எல்லாம் சூக்குமான உடல்கள். ஸோ சூக்குமான உடல்களை சூக்குமான உடல்களுக்கு இருப்பு இருக்கான்னா நீங்கள் உள்ளே திரும்பி தானே பார்க்கணும். எண்ணம் உதிக்கிற இடத்துல எண்ணுபவனை பார்க்கணும், உணர்ச்சி உதிக்கிற இடத்துல உணர்ச்சி மயமாக ஆட்படுபவனை பார்க்கணும். அப்புறம் தனி கவனமாக இருந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இல்லைன்னா நல்லா இருக்காது, இப்படி போகணும், அப்படி போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்போ நனவு நல்லா பூரா இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்குறா, தனி கவனம் அத்தனை பின்னாடி நிற்கணுமா இல்லையா? அதை தான் வந்து அந்த செய்யுள்ள சொல்கிறார், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். நான் பாவம், தனி கவனம் பிரபஞ்சமாகவே உன்னோடு சேர்ந்து எழுந்துக்குது. அதில் நீ என்னென்னலாம் வீரியத்தோட சத்தியமாக்கி வச்சிருக்கியோ, ஆமாம், இந்த வெயில் காலத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு இப்போவே நீ பயப்பட ஆரம்பிச்சேனா நான் பாவம் பயப்படுது. கரெக்டா, நான் பாவம் பயப்படுது. உடனே அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், பணம் இருக்கிறவங்க வந்தா உடனே ஏசி போட்டுப்பான், பணம் இல்லாதவன இருந்தா அதுக்கு போராட ஆரம்பிப்பான், உள்ளுக்குள்ள தாங்க முடியல, என்ன பண்றது, அவன் எல்லாம் ஏசி போட்டு என்ஜாய் பண்றான் அப்படின்னு பொறாம போட்டி, சமூகத்துல வித்தியாசங்கள் கோடானு கூடி வருதா இல்லையா? எல்லாம் என்ன, உனக்கு வந்து அடிப்படையும் தெரியல, இங்க இருக்கிறது பதிவுகள்னு தெரியல. அதனாலதான் 3 பாயிண்ட் சொல்லிட்டோம். என்னென்ன பாயிண்ட்டு இப்போ இதை அழிச்சிடுறேன்.
இதுதான் வந்து மொத்த பிரபஞ்சம். இன்ஃபினிட் ஸ்கையை கூட சேர்த்துக்கோங்க. மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட் ஸ்பேஸ், ஆகாசம் எல்லை இல்லாதது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் ஆகாசமே ஒரு பொய்ப்பொருள். என்ன சுரூபத்தை அனுபவிக்கும் போது நம்மளுடைய உண்மையான ஆனந்த வரக்கத்தில் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அனுபவிக்கிறோம் அதை, புரியுதுங்களா? இது வந்து இன்ஃபைனட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸே வந்து ஒரு எழுச்சி, அகந்தையினுடைய எழுச்சி. புரியுமா? அது எப்படி எழுந்துக்குது? மன ஆகாசமா எழுந்துக்குது. புரியுமா? மனத்துல நீங்க வந்து அந்த ஊர்ல பிறந்தவராகவும் அங்க தூக்கத்திலிருந்து எழுந்துட்டு இருக்க மாதிரியும் எழுந்துக்கிறீங்க, அந்த குடும்பத்துக்கு எழுந்துக்கிறீங்க, கரெக்டா? இதெல்லாம் மன ஆகாசம். மன ஆகாசம்னால என்ன? இதெல்லாம் தான் எண்ணங்கள் தானே. இதெல்லாம் நான் சோன் சோன் சொல்றது எண்ணமா இல்லையா? அந்த வடிவத்தை சோன் சோன் சொல்றது எண்ணமா இல்லையா? சோ மன ஆகாசம் எழுந்துக்குது, தினமும் பிரியுது, பிரிஞ்சு அதுவுலயே அடிப்படுது. ஏன்னா நீங்க குறுகினீங்கன்னா அடிப்பட்டு தான் ஆகணும், நெருக்கடி தான் வரும். புரியுதா? நாளைக்கு இவ்வளவு பணம் வரணும், வந்தா தான் அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், நிறைய வரும் உடனே, கரெக்டா? மனமா குறுகினீங்கன்னா அதுதான் வரும். குறுகாம இருக்கவும் முடியாது. அதனால இது எப்படி நடக்கிறதுன்றது சயின்ஸ் தான் பார்த்துக்கிட்டோம். இது என்ன, ஏன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பதிவுகள், எல்லாம் பதிவுகள். மனம் ஆகாசம் சொன்னீங்க, ஆகாசம் தான் உள்ளுக்குள்ளே தெரியுது. எண்ணங்கள், எண்ணங்கள் தானே. எண்ணங்களுக்கு வடிவம் இருக்குது. ஆமா, வடிவம் இருக்கு. அந்த ஆனா ஆகாசம் சொல்றீங்க. ஆமா, எண்ணங்களுடைய பரிமாணம் தானங்க அது ஆகாசம். இப்ப எண்ணம்ன்றதே ஒரு ஸ்பேஸ் தானங்க. ஆமா ஆமா, கரெக்டா? ஒரு ஒலி போச்சுன்னா, இப்ப நான் பேசாம இருந்தேன்னா வெறும் ஆகாசமா இருக்க போகுது, கரெக்டா? மௌனம் அது பேரு. ஆமா, பேசினா ஒரு பரிமாணத்துல ஒலி வருதா இல்லையா? அது ஒரு ஸ்பேஸ் அடைச்சுக்குதா இல்லையா? ஆமா ஆமாங்க. இப்ப உங்களுக்கு வர போன் கால் வந்து சிக்னல்ஸ் மூலமா வருதா இல்லையா? அது ஒலி அலைகள் தானே, ஆகாசத்துல எழும்பின ஒலி அலைகள் தானே. அந்த அளவுக்கு ஆகாசமா இருக்கா இல்லையா? கரெக்டா? உங்க உடம்புல இருக்கிற ஒரு பௌதீக செல்லும் ஆகாசத்துக்குள்ள இருக்கு, கரெக்டா? ஆமா, அதுக்குள்ளயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு, எல்லாம் ஆகாசத்துக்குள்ளதான இருக்கு. ஆகாசம் ஊடுருவி இருக்கா இல்லையா? சோ அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சமா, இப்ப சூரியனுக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? பூமிக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? தோண்ட தோண்ட என்ன வெளிதான வருது, கரெக்டா? ஒரு மண் துகள்குள்ளயும் ஆகாசம் இருக்கா இல்லையா? நம்ம ஹிருதயத்துல ஆகாசம் இருக்கா இல்லையா? இந்த இந்த பௌதிக ஹிருதயமே மன ஆகாசம்ன்ற ஒரு ஆகாசத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. போருமா? எங்க எழுந்துக்கிறீங்க நீங்க தூக்கத்துல இருந்து? எழுந்துன உடனே எழுந்துக்கும் போதே வந்து சோழன் சோவா தான் எழுந்துக்கிறீங்க, கரெக்ட்? அந்த சோழன் சோவா எழுந்துக்கிறதே மன ஆகாசம் முடிச்சுக்குச்சுன்னு தான் அர்த்தம். ஹார்ட் முடிச்சுக்குச்சின்னு அர்த்தமா? கிட்னி எழுந்து பேசுதா உங்ககிட்ட? ஹார்ட் எழுந்து பேசுதா? ஸோ இது மேட்டரே இல்லை, கரெக்டா? யாருக்குமே உடம்பு மேட்டரே இல்லை. அதுக்கப்புறம் தானே கதாபாத்திரங்கள் வேற. ஸோ எழுந்து கொள்பவைகள் எல்லாமே மன ஆகாசம் தான். ஸோ மன ஆகாசம் வந்து ஏன் எங்க ஏன் இல்லாம போச்சு? போயிட்டு போயிட்டு வருது, பதிவுகளா இருந்தா தானே வர முடியும். நேற்று ரெக்கார்ட் பண்ணதானே நீங்க கேட்க முடியும். உங்களுக்குள்ள பேசுற உள் பேச்சு அத்தனையும் நேத்திய வரைக்கும் நீங்க பண்ண சிந்தனை தானே? புதுசா வேற ஏதாவது நீங்க பேசிடுவீங்களா? புதுசா உங்களையே மாத்தி நினைச்சுருவீங்களா எழுந்த உடனே? இல்ல இல்ல, நான் இன்னைக்கு குமரேசன் கிடையாது, நான் வேற யாரோ. குமரேசனே யாருன்னு மறந்து போயிட்டேன் அப்படின்னு மறந்து இருக்கிறீங்களா? இல்ல. அப்படின்னா மன ஆகாசம் கான்கிரீட்டா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸோட சாதா 24/7 பிசிக்கல் டைமோ அது என்ன டைமோ ஆக மொத்தம் ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆழ்ந்த வருகிறதுல கிடையாது, இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இந்த மனமே வந்து பிடிக்க முடியாத வஸ்து, கரெக்டா? ஸ்தூல ஆகாசம் கிடையாது. இந்த ஆகாசத்தை கண்ணால பாக்குறீங்க, எண்ணங்களை பாக்குறீங்களா? உங்க யோசனை போயிட்டே இருக்குங்க. உள்ள பாக்குறதும் யோசனை தான், புரியுதா? அத பார்க்கணும்னு நினைச்சா கூட அது கூட அகந்ததா, புரியுதா? நான் என்னோட எண்ணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு நிறுத்துறவனும் அகந்ததான். அவன் சூப்பர் எண்ணம், புரியுதா? அதுக்கு மேல இருக்கிற சூப்பர் பாஸ், புரியுதா?
அழுத்தி பிரேக் போட்டு வச்சுட்ருக்கான். மனு வாயை டைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம தலையை கூட அசைக்கூடாதுன்றது போல் அதை கண்ணையும் மூடிக்கிட்டு எங்கேயோ உட்காந்தா தான் எண்ணத்தை நிறுத்த முடியும்னு நினச்சிட்டு இருக்கான். சகஜமாக இன்னும் அவனுக்கு தெரியல, அதோட சயின்ஸ் தெரியாதனால அதை ஃபிசிக்கலாக ஏதோ நிறுத்தணும்னா தான் உடம்பு அசையாமல் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்காந்தா தான் எண்ணங்களை நான் நிறுத்த முடியும்னு அவங்கவுங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கிடையாது, வேலை பண்ணிக்கிட்டே பண்ணலாம். தியானம் உண்மை தெரிய தெரிய மனத்தினுடைய பொய்மை வந்து கழண்டி விழும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுல இருந்து ஆரம்பிச்சோம், எல்லாம் பதிவுகள். இது ஃபர்ஸ்ட் தெரியணும், எல்லாமே பதிவு. சூக்குமா வர எண்ணம், அதுக்கு முன்னாடி இருக்கிற கவனம், நீங்களா எழுந்துக்கிற விதம், ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து மனோகர் எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கும் போதே வந்து அந்த இது என்னென்னமோ அவருடைய உலகத்துக்குள்ள மன ஆகாசத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் புத்தி வந்து கவனமா பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? நுணுக்கமா ஃபர்ஸ்ட் நான் அடிப்படையா வச்சுக்கிறது, பரிசீலனை செய்பவன் நான். பொறுமா, நானுக்கு முன்னாடிதான் நிறைய கவனங்கள் வந்து பரிசீலனைக்கு ஆட்பட்ட உணர்ச்சிகள் போல எண்ணங்களாகவும் மாறி மூணுத்தையும் ரவுண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம என் நான் வேற, புத்தி வேறையாங்க. ஏன்னா புத்தி தான் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுது. ஆமா, இங்க நான் வேற, புத்தி வேறையாங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னா, அதான் நான் வந்து நானுக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். புத்தின்றது வந்து ஒரு இயங்கும் தன்மை, புரியுதா? அது இயங்கும் விதம். இது என்ன பண்ணோம், அப்புறம் மனத்தையும் போட்டுப்போம். இது மூணும், சரிங்களா? ஆ சரிங்க. இது வந்து நான்ன்றது ஆக்சுவலா பாவம். பாவம்னா என்ன அர்த்தம்னா, எழுந்துக்கும் போதே ஒரு ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம், புரியுதுங்களா? அது இன்னும் புத்தி பூர்வமா கவனமா கூட மாத்தல, புரியுதா? இன்னும் மாத்தல. எழுந்துக்கும் போதே வந்து என்னத்தை பண்ணலாம்னு நீங்க நினைச்சிக்கனா கூட பொறுமா, அது ஒரு பாவமா இல்லையா? உங்களை ஒரு அதிகாரியா மாத்திடுச்சா இல்லையா? ஆமாங்க. என்னத்தை பண்ணலாம், என்னத்தை பண்ண வேணாம் அப்படின்ற நினைப்பு கூட பாவம் தானே. ஆக மொத்தத்துல எதையோ பண்ணுபவனாகவோ செய்யாமல் இருப்பவனாகவோ ஓயாமல் இருக்கும் பாவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? அதுக்கு கீழே தானே அதுக்கப்புறம் பண்ற விஷயத்தை பத்தி அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிறாரு புத்தி, புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம், தூரத்துல இருந்து காமிக்கிறோம், அதுதான் எங்க வீடு அப்படின்னு காமிக்கிறோம். அந்த மாதிரி பாவம், பொறுமா. ஓகே ஓகேங்க. ஓகே, அதுதான் என்னுடைய வீடு. தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும், ஓஹோ அந்த வீடா, சரி சரி. எல்லாரும் வாசல்லயே நிக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஒரு ரிலேட்டிவ் ரெண்டு பசங்க ஒய்ஃப் நிக்கிறாங்கன்னா, அதோ அந்த பையன் வந்து என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்றீங்க, பொண்ணு ஒய்ஃபும் நிக்கிறாங்க, என்ன எதிர்பார்த்தா நிக்கிறாங்க அப்படின்னு யாருக்கோ சொல்றீங்கன்னா, இதெல்லாம் அந்த சூப் அந்த அந்த ஒரு அதிகாரி மாதிரி ஆகிறது தன்மை வந்து பாவம். இதுக்கு வந்து கொத்தடிகள் கொத்தடிமைகள் மாதிரி ஓயாம வேலை பண்ணிக்கிட்டு இதுக்கு ஊட்டிக்கிட்டு இதை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து புத்தி மனம். புத்தி உடனே வந்து அந்த வைஸ் பிரசிடண்டா உடனே வந்துடும், புரியுதா? பாஸ் வர்றாருன்னா, பாஸ் வந்தவுடனே அவரை அப்படியே சூழ்ந்து பாருல, வைஸ் பிரசிடென்ட் முக்கியமான ஒரு அஞ்சு பேரோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து அப்படியே சூழ்ந்து பாரு. ஏன்னா அது வந்து 500,000 crore எம்பையர், பிசினஸ் கார்பரேட் எம்பையர், சூழ்ந்து பாரு இல்லையா? அந்த மாதிரி நானுடைய சந்நிதியில புத்தி எல்லாம் வந்து வளர்த்திடும். அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்கு நான், பொறுமா. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழுமுன்னா நான் சூரியனே எழுதுன்றாரு பகவான், பொறுமை. நான் எழுந்துக்கும் போது என்ன பண்ணுது, என்னோட அந்த எஸ்டேட் விஷயமா பேசணும்னு இருந்தேன் இல்லை நான் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் மாத்துவாரு, புரியுதா? அந்த எஸ்டேட் என்ன பண்ணலாம், ஊட்டி எஸ்டேட் என்ன பண்ணலாம், டார்ஜிலிங் எஸ்டேட் என்ன பண்ணலாம், சுவிட்சர்லாண்ட் எஸ்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாபிக் டாபிக்காக மாறுறாரு. இதெல்லாம் பாவம். 500,000 crore எம்பையர்னுடைய பாஸ் மாதிரி நான், அவர் கீழே இம்மிடியட்டா அவருடைய வைஸ் பிரசிடென்ட், எல்லா 500,000 crore எம்பையரை நடத்திட்டு இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிஸு சொத்துக்கள் உடைமைகள் அத்தனைக்கும்
இயங்கும் விதத்துல புரியுதா, பாஸ் கூட இருக்கிறவர் பாஸாகவே இருக்கிறவர் கிட்டத்தட்ட புத்தி தான், புரியுதா. அப்பதான் என்ன பண்ணுவான், அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பாவத்துல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அடிச்சுவோம், என் புத்தி கெட்டு போச்சியா, கரெக்டா. வைஸ் பிரசிடென்ட் கூட திட்டு வர இல்லையா, என்னையா கோட்டை விட்டுட்ட, அந்த டெண்டரை பிடிச்சிருந்தா அதையும் வளைச்சு போட்டிருக்கலாம் இல்ல அப்படின்னு வரா இல்லையா. ஸோ அங்க புத்தியை வந்து அந்நியப்படுத்திடும், அது மாத்திரம் இருக்கிறதே தெரியாதுங்க, நான் மாத்திரம் இருக்கிறதே தெரியாது, நான் பாவம் எப்படி வருது எப்படி, ஆனா எப்பவும் அது அதனாலதான் இது இயங்கணும், இதுக்கு இருப்பு இதுக்கு இயங்குமே இயக்கமே கிடையாது. அதனாலதான் நான் போனதுனாலதான் புத்தி மாத்திரம் இருக்கு எங்க தூக்கத்துல. அந்த இடத்துல எப்படிங்க அந்த நான் பாவம் இல்லாம புத்தி மட்டும் தூக்கத்துல எப்படிங்க, ஏன்னா இங்க வந்து புத்தின்றது வந்து ஆன்ம பொருளே, புரியுதா. நான் தான் பொய்யன், ஒரு பசுமாட்டு கிட்ட புத்தி கிடையாது, நான் பாவமும் கிடையாது, ஆன்ம பொருளே அங்க இருக்கு. ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை கிட்ட எந்த கள்ளம் கபடமும் இல்லாம ஆன்ம பொருளே இருக்கு, புத்தி கிடையாது, கரெக்டா. யதார்த்தமா தெரியுது இல்ல, புத்தியே கிடையாது. ஒரு கிறுக்கங்கிட்ட கூட புத்தி கிடையாது, கரெக்டா, ஏதோ காலத்துல தேங்கி இருப்பான் அவன், என்ன நான் பாவம் ஆடிச்சிருந்தாலும் புத்தி கிடையாது. நிதானம் போயிட்டது இல்லைங்க, புத்தின்றது ஒரு தத்துவம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான்ன்றது பொய், ஓனர்ஷிப். இப்போ அந்த நானும் அந்த மனமும் பொய்ன்றதுனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல இது ரெண்டும் இல்லை. ஆமா, இது இல்லாம புத்தி இருக்கு, புத்தி இருக்கு. ஏன்னா புத்தின்றத மெயின் கவனம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற இடங்க, கவனம் இல்லாம யாரும் பிறக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை கவனத்தோட தான் பிறக்குது, ஆனா அது கவனம் நான் இல்லாதனாலையும் மனம் இல்லாதனாலையும் கிலுகிலுப்பு இப்படி ஆட்டினீங்கன்னா அது ஒளி வர இடத்துக்கு இப்படி திரும்புது, கரெக்டுங்க. ஆமா, அவ்வளவுதான், புத்தி இயக்கம் கிடையாதுங்க. நான் இல்ல புத்தி, புத்தின்றது கிடையாது, கவனம். புத்தினோட ஃபங்க்ஷன் என்ன, கவனத்தை வச்சு நானுக்கு என்ன மெருகூட்ட முடியும்னு ஓயாம யோசிச்சுட்டு இருக்குதுதான் புத்தி. பாசுக்கு வந்து இன்னொரு 20,000 கோடிக்கு ஒரு டெண்டர் அவர் எடுத்திருந்தாருன்னா உடனே செலிப்ரேட் பண்ணிடுவாரா இல்லையா. இந்த இடத்துல புத்தி ஏங்கையா நானுக்கு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்குதுங்க, இந்த இடத்துல புத்தி புத்தி ஏன் நானுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நானை பத்தியே யோசிக்குதுங்க. அதுதான் வந்து இங்க வந்து நான் வந்து சொரூபத்தை பத்தி அறியாததுனால, புரியுதா. அதான் இப்ப பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ன பார்த்தோம், இந்த சின்ன புள்ளி போட்டு இது சொரூபம் சொன்னோம். ஆமாங்க ஐயா, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது பரம்பொருள், பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. இங்கேயும் வந்து புத்தி இருக்கு, புத்தினாலதான் வந்து நம்ம வந்து நல்லா தூங்கணும்ன்றது லெவல்ல சொல்றோம். ஆமா ஆமா, புரியுதுங்களா. அதை கூட நம்ம எதை ஒட்டி வெட்டி சொல்றோம், நனவு நிலையை ஒட்டி சொல்றீங்க. ஐயோ, நேத்து தூங்கினேன், நேத்துக்கு நனவு நிலைக்கு நேத்துக்கு நல்லா தூங்கல, முந்தா நேத்து நனவு நிலைக்கு நல்லா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நனவு நிலையோட காட்சிகளா இருக்கிற மனத்தோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு நல்லா 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 தூங்கல அப்படின்றதெல்லாம் சொல்றோம். சொரூபத்தை உணர விடாமல் புத்திக்கு, புத்தி வந்து சொரூபமாவே இருக்கு. இது வந்து ஒரு நல், அதாவது கெட்ட எஜமான் கிட்ட வேலை பண்ற ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இது, பொறுமா. இவன் வந்து போக்கிரி நம்பர் ஒன், கிரிமினல் நம்பர் ஒன், யாரு, நானு போக்கிரி. ஆனா இது வந்து கள்ளம் கபடம் இயற்கையா கிடையாது, அதனாலதான் சத்புத்தின்னு சொல்லுவாங்க, துர்புத்தி சத்புத்தி சுபுத்தின்னு பேரே வச்சுப்பாங்க. ஒரு ஒரு சீடர்னுடைய புத்தனுடைய சீடர் பேர் சுபுத்தின்னு பேரு, நல்ல சுபவாசனைகளை கொண்ட புத்தின்னு அர்த்தம், புரியுதா, சுபுத்தி அப்படின்னு வச்சுவாங்க. ஸோ புத்தி இயற்கையா, அதனாலதான் காயத்ரி மந்திரம்லாம் வருது, தியோ யோனக பிரச்சோதயா, தீன்னா சம்ஸ்கிருதத்துல புத்தின்னு அர்த்தம், தீமகின்னு வாங்க, புத்தியை ஒளிர்விப்பாய் அப்படின்னு வாங்க, புரியுதுங்களா. ஸோ புத்தி, புத்தி இயற்கையில் கள்ளங்கப்பட மாற்றுறது. ஆனா 2-3 வயசுலேருந்து பிடிவாதகம், அதாவது அந்த மனம் வர்றது, மனம் வர ஆரம்பிக்குது, சாய்ஸஸ் வர ஆரம்பிக்குது. இது வந்து அலக்கழிக்கிற ஒரு இடம், புரியுதா, அவனை துண்டு துண்டா வச்சிருக்கிற இடம் வந்து இங்க, புரியுதா. புத்தியில கள்ளங்கவனமற்ற கவனத்தை துண்டு துண்டா ஆக்கி இங்க வச்சுக்குது. ஏன் வச்சுக்குதுன்னா இவனால வச்சுக்குது, இவனுக்கு இது வேலைலாம் நாட்டம், புரியுதா. ஆனா இது வழியாதான் அவன் அதை யூஸ் பண்றான்,
ஏய் நான் சொல்றது நீ பண்ணு, அது கெட்டதா இருந்தாலும் நான் சொல்றது பண்ணு அப்படின்னு இவன் தான் சொல்றான் புத்திக்கு, புரியுதா? புத்தியை கெடுக்கிறதும் நான் தான், மனத்தை கெடுக்கிறதும் நான் தான். ஸோ நான் தான் சகல பிரபஞ்சத்தையும் கெடுக்குது. அதனாலதான் ஒரு பசு எல்லாம் கள்ளங்கப்பட மாட்டாத பரம்பொருளாவே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை 2 வயசு வரைக்கும் அப்படியே தங்கமா இருக்கு. ஏன்னா வந்து புத்தி எப்படி இருக்கோ அப்படியே நிஷ்கலங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் மூட்டி வந்துடுது இல்ல, 4 வயசு ஒண்ணு நான் போக, நான் பண்ண மாட்டேமா அப்பமா அப்படின்னுவான், புரியுதா? தடுப்பான் இல்ல, விரோதமா பேசுவான், நான் பண்ண முடியாதுமா, நான் கொண்டு வர முடியாதுமா, அப்படியே என் தண்ணியை கொண்டு வாடா கொடுக்க மாட்டேன் அப்படின்னுவான். ஸோ அங்க புத்தியில வந்து நிறைய மனம் சேர்ந்து எல்லாம் ஆட்டம் போடுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நான் பாவம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று பதிவுகள். இந்த பதிவுகள் வந்து ஏன் வந்து நான் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டேன், நான் வந்து சுரூபத்தை பத்தி தெரியவே தெரியாது. எப்படி நான் வந்து புத்தியில, நான் பாவம் புத்தியில டாமினேட் ஆகுதுனால என்ன அர்த்தங்க, சுரூபம்ன்றது வந்து பேரறிவா இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அதுதான் இங்க வந்து உன்னதமா அடையப்பட வேண்டிய நிலைமை, அதனால நான் தான் அடங்கணும் அப்படின்னு வந்து இதுவா எப்படி நினைக்கும்? ஸோ புத்திக்கு நல்ல சங்காத்தம் வேணும், அதனால தான் சாது உறவு சார உளம் அப்படின்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? சத்துக்களோடையும் சாதுக்களோடையும் இணக்கம் கொண்டுதானே அவங்க ஒண்ணுமே பண்ண வேணான்றாரு, புரியுதா? சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால், சாதுக்களோட நீ வந்து ஒரு இணக்கமா சும்மா வாழ்ந்திருந்தேன்னா பெருசா வந்து இதெல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. நீ அவங்க சந்நிதி, அவங்க வந்திருக்கிறது தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்களோட இணக்கமாக நீ அப்படியே போனேன்னா அந்த ஸ்பார்க் வந்து தானாக உன்னை எரிய வைக்கும், தானாக உங்ககிட்ட முட்டிக்கும். என்ன எண்ணத்தை கொண்டு வரும், சார்பில்லாத, அதாவது இது சார்பில்லாத, மனத்தினுடைய சார்பில்லாத, நானினுடைய சார்பில்லாத ஒரு தெளிவு கிடைக்கும் சார் தெளி விசாரத்தால். பொறுமா, சாதுக்களோட நீ வெறும் இணக்கம் வச்சுக்கணும்பா. நீ ஒன்று வந்து உன்னோட மேதா விலாசம் எதையுமே கேட்க வேண்டாம், அவரும் இது சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவர் குழந்தை மாதிரி தான் இருக்காரு. ஞானம்ன்றது என்னங்க, 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு பசுமாடு மாதிரி. ஆனால் அவருக்கு தெரியும், பசுமாடுக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு சொரூபம் தெரியும், சொரூபமாகவே இருக்கார் அவர். அந்த உறக்கத்தில் இருக்க பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாகவே இருக்கார், அதுதான் ஞானம். ஆனால் பசுமாடுக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் பசுமாடுக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மி பசு வந்து பெரிய ஞானி, அது ஞானத்துக்குனுடைய கடைசி பிறவியில தான் பசுவாவே வந்து முக்தி அடைகிறது அவர்கிட்ட. அதுக்கு ஒரு சமாதியை கட்டியிருக்காரு அவர். ஏன்னா அந்த காலத்துல அந்த தொழுவத்துல 100 பசுக்களுக்கு மேல இருந்தது, அப்பவும் வந்து அந்த லக்ஷ்மி பசுவுக்கு முக்தி கொடுத்துருக்காரு, புரியுதுங்களா? ஸோ வந்து நம்ம வந்து இங்க யாரையும் நம்ம எடை போடுதில்லை. ஏன்னா ஞானம்ன்றது வந்து உடல்களை கடந்து பார்க்கிற தன்மை தானே. இந்த புத்தி வழியா அவர் பார்ப்பாரா ரமண மகரிஷி? புத்தியே இருக்காது எங்க, புத்தியே ஆன்மஸ்வரூபமா இருக்கும் அவர்கிட்ட. ஸோ மனம் தனியா இருக்காது, நேரடியாக பசுவை பார்க்குதுன்னா இது இதுக்கும் நம்மளுக்கும் கணக்கு இருக்கு. அதுக்கு தான் அந்த பிறவி எடுத்து வந்திருக்கு. இந்த இடத்துக்கு ஏன் வரணும் அப்படின்ட்டு எல்லா பசுக்களுக்கும் கொடுக்கல, மீதி 99 பசுக்களுக்கு கொடுக்கல, லக்ஷ்மி பசுவுக்கு முக்தி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? ஸோ அதுதான் அங்கே வந்து அதனுடைய தன்மை. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சொரூபத்தை எப்பவுமே அறியாத தன்மையினால இது இப்படித்தான் நான் பாவம் வந்து புத்தியை சீர்கேடு அடைய வைக்கும். புத்தியை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கெட்டு போயாச்சு, அவனுக்கு திரும்பி வர முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 30 வயசுக்கு எல்லாமே வந்து புத்தி சீர்கேடு அடைஞ்சிருது இல்லை, அவங்களால திரும்பி வர முடியாது. இதெல்லாம் என்னடா நம்ம பேசிகிட்டே இருக்காங்க, என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் தோணும், புரியுதுங்களா? பேசுதல் இல்லை, நேரடியாக நிதர்சனமா ஆழ்ந்த வரத்துல நீ இல்லாம இருக்க, அதாவது இந்த மனம் இல்லாம இருக்கு, ஆனா அற்புதமா நீ இருக்க. ஸோ உடல் இறப்பு கூட இங்கே பொய், உடல் வாழ்தல் கூட பொய். ஸோ அதை ஒப்பேத்தணும், ஒப்பேத்தும் போதே சத்து இணக்கங்களை வச்சுக்கணும், சத்சங்கத்தை கேட்கணும், உள்ள அந்த பார்வையை வச்சுக்கிட்டு அந்த சும்மாயிரு தியானத்தை காத்தாலையும் சாயந்தரமா அப்படியே பண்ணிட்டு இருக்கணும், 24/7 பண்ணிக்கிட்டு இருக்கணும், வெறுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் 5 கோஷங்களோட, சரிங்களா? ஸோ இங்கே வந்து அதனாலே தான் பதிவுகள்னால் எல்லாமே பதிவுகள், எல்லாம் வாசனைகள், பிரபஞ்சமும் வாசனை, சூரியனும் வாசனை. உங்களுடைய வாசனையில தான் சூரியன் இருக்கே தவிர சூரியன் தானா இல்லை, பொறுமை. உங்களுடைய மிஸ்கன்செப்ஷன், சூரியனுக்கு ஒரு இருப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதோட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கு, நாங்க இதுக்கு சம்மருக்கு அங்கே போயிடுவோம் இங்க போயிடுவோம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
நீ போறது வர்றதுக்கெல்லாம் நீயே ஒரு தனி ஆளே இல்லை இங்கே. இதெல்லாம் உன்னுடைய விழிப்பு நிலை. இது பிக்னிக், இந்த மாதிரி பிக்னிக்கே இல்லை, பிறவியே ஒரு பிக்னிக்கில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல உனக்கு, புரியுதா? பிறவியே ஒரு பிக்னிக்கில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் உடம்புல, அதில் ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு ஒரு மனம் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், டைமை வெட்டியாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அது கொடுக்கப்படலை, உள்ள தலைவர் இருக்கார், கடவுள் உள்கடன்றது ஒன்று இருக்குது வேலை, அதுக்கு தவிச்சவனுக்கு உடனே கிடைக்குது. அதுக்கு தான் அந்த பாட்டையும் சொன்னேன். இப்போ வந்து சொரூபம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா, சொரூபம் இதனுடைய இதனுடைய தன்மை என்ன சொன்னேன், அறியாமை தான் இதனுடைய உடல், காரண உடலா இருக்கு, எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கே காரணமா இருக்கு, பொய்களுக்கும் காரணமா இருக்கு, இதனை அறியாததுனால ஆன்ம ஞானம் அடையாததுக்கும் காரணமா இருக்கு. பொறுமா, இது சுகமயமா இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் ஆனந்தமயமா இருக்கு, அப்புறம் பேரறிவு மயமா இருக்கு, சகல பிரம்மாண்டமும் இதுல ஒடுங்குது, அப்புறம் நான் எழுந்த பிறகுதான் இந்த பிரம்மாண்டம் விழிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுந்துக்கணும். ஸோ இதுக்கும் சொரூபத்துக்கும் பொய்யான பிரபஞ்சத்துக்கும் நடுவில் நான்னால தான் பிரபஞ்சம் வருது. நானே தூக்கத்தில் இல்லாமல் சுரூபமயமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளியர் கட் பாதை என்ன, கோயிங் டுவர்ட்ஸ் த ரூட். ரூட் எங்கே இருக்கு, உள்கடந்த நிலை எங்கே இருக்கு, சுரூபத்தில் இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு, அதுதான் அல்டிமேட் ஞான நிலை. அதுக்கப்புறம் உடனே எழுந்து கொள்வது எது, அதை பார்த்தோம். அது என்னது, இது கவனம், கவனமாக இருக்கிற புத்தி, கரெக்டா, விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் இதுதான் சகல, இதுதான் வந்து நான் வந்து கெடுத்து வச்சிருக்கு. இல்லாட்டி நான் இல்லைன்னா இங்க புத்தி புத்தி பிரிவே வராது. அதனாலதான் நான கொண்டுறாங்க, நான மாத்திரம் கொண்டுணும். நான கொல்றதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து ஒரு ஞானி உயிர் கொண்டு வாழ்ந்துக்கும் போதுதான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. கேட்கறது கிடைக்கிறது அபூர்வம், அப்புறம் இருக்கிறதுன்றது பெரிய அபூர்வம், புரியுதுங்களா? ஸோ இது வந்து புத்தி விஞ்ஞானமய கோஷம். இது என்ன சொன்னேன் நான், எடுத்த எடுப்புலயே நானா இருக்கிறதுனால இது வந்து சுரூபத்தை அறியறதுக்கு சான்ஸே இல்லை, புரியுதுங்களா? தனியா எனக்கு பார்க்கும் திறன் இருக்குன்னு நினைக்குதுங்க புத்தி, புரியுதா? நான் முடிச்சிடுவேன்னு சொல்லுது. நான் முடிச்சிடுவேன்னா கையால முடிச்சிடுவேன், காலால முடிச்சிடுவேன், இல்லாட்டி பணத்தால முடிப்பேன், அறிவால முடிப்பேன், என்னவோ எப்படி எப்படியோ விதவிதமான உன்னுடைய எல்லாமே பவர் அப்படின்னா, நானுக்குள்ள எல்லா குவியெல்லாம் பவர் இருக்க மாதிரி அது நினைக்குது, கரெக்டா? அது அது இருக்கும்போது எப்படி சுரூபம் தெரியும் அதுக்கு? பொறுமா, தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. பெரிய தலைவனோத்தா இருக்கான்னு எப்படி தெரியும்? அதுலேருந்து போட்ட ஒரு தூசுதான்ப்பா நான் என்னுடைய அதிகாரங்கள்லாம் அப்படின்னு இதுக்கு எப்படி தெரியும்? அதனால இதனோட தன்மை என்ன, மறைப்பு. அதாவது இதனுடைய இருப்பே, புத்தியில நான் இருப்பே, கவனமாக இருப்பதலே மறைத்து கொண்டே இருக்கிறது. மறைப்பே நம்ம வாழ்க்கை, ஆன்மாவே கிடையாதுங்க. நான்ல வாழறவனுக்கு ஆன்மாவே கிடையாது, சரியா? இது வந்து மறைப்பு. இது என்ன அப்படின்னா, இதனுடைய சுரூபம் என்ன பார்த்தோம் நம்ம, அறியாமை, புரியுதுங்களா? என்ன இதனுடைய தன்மையை வந்து ஒண்ணுமே தெரியாது புத்திக்கு, அதனாலதான் நானே வருது. அறியாமை தான் இதனுடைய சுரூபம். அப்புறம் அடுத்தது மனோமய கோஷம். இது வந்து மனோமய கோஷம். இதுல என்ன இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம, ஃபுல்லா வந்து இந்த புத்திக்கு, நானால செலுத்தப்பட்ட இந்த கவனத்துக்கு, இந்த உணர்ச்சிக்கு கொத்தடிமைகள் போல, புற்றீசல் போல எண்ண ஓட்டங்கள் வந்துடும், கிளியாரா எண்ண ஓட்டங்கள் வந்துடும். அதை போய் அப்படி முடிச்சிடலாம், இதை போய் இப்படி அடைஞ்சிடலாம், புரியுதா? இல்லை பேசுவோம், கிளியாரா பேசுவோம். புத்தி வரைக்கும் ஒரு இதுதான் இருக்கும், ஹீட்டு தான் இருக்கும், புரியுதா? புத்தி வரைக்கும் எப்படி இருக்கும் செயல்பாடு, நானுடைய வீரியம் வந்து அதனோட உணர்ச்சி மயமா இருக்கும் புத்தியில, உணர்ச்சியே கவனமா அப்படி மாறும். அந்த நோக்கத்தை வச்சுக்கோ, நோக்கத்துக்கு வந்து கிளியரா ஒரு பவர் கிடைக்கும் புத்தியில. அதுல கூட வந்து இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு நோக்கத்துக்கு ஒரு வழியை செட் பண்ணிட்டு இருக்கும் போது எண்ணங்களா நிறைய மறிண்டே இருக்கும். நீங்க கவலை வந்தாலும் பார்க்கலாம், சந்தோஷம் வந்தாலும் பார்க்கலாம், தாங்க முடியாது, புரியுதா? எண்ணங்கள் வந்து நிறைய உள்ள பேசிக்கிட்டே இருக்கும், அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க, புரியுதா? இதெல்லாம் எதை பத்தி இருக்கும், எல்லாமுமே மறைப்பா இருக்கிற, சுரூபம் தெரியாதனால மறைப்பா இருக்கிற கம்ப்ளீட் பிரபஞ்சமும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் மனோமயத்துல, எண்ணங்களா. பொறுமா,
எப்படி அவன் எண்ணத்தை நிறுத்த முடியும், உள் பேச்சை எப்படி நிறுத்த முடியும்? எண்ணங்களை எப்படி நிறுத்த முடியும்? எண்ணங்கள் வந்து புத்தியில நானுடைய மேய்ச்சலால பேயாட்டத்தினால எண்ணமயமா இருக்கும், அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு புத்தியில. புரியுதா? கவனமா, உணர்ச்சியா, உணர்ச்சி வசப்பட்டவனா? எரியறத புடுங்காம கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணம் எப்படி அடங்கும்? அதனாலதான் இது வந்து இதனுடைய தன்மை என்ன? அலைச்சல். என்ன அலைச்சல் தானே நம்ம வெளி உலகத்துல பாக்குறோம். ஒரு நாய் அலையுது ஒரு ஏரியால பிறந்துட்டு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ள அப்படித்தானே இருக்கும். நான்னால ஏற்பட்ட உணர்ச்சினால ஏற்பட்ட எண்ணங்கள்ல பண்ணலாமா, முடிக்கலாமா, இது பண்ணலாமான்னு என்னவோ ரிஸ்க்லெஸ்ஸா இருக்கா இல்லையா? கம்ப்ளீட்டா அலைச்சல். இது மூணுத்துலயுமே அறியாமை, மறைப்பு, அலைச்சல்ல பயங்கரமான கிடுக்கிறது வந்து மறைப்பு தான். இதுதான் ரொம்ப இதுதான் அடிப்படை பிரச்சனை. மறைப்பை விளக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் சுரூபத்தை என்ன சொல்லுவாங்க, சுரூபம்ன்றது இருப்பு, அதனால அஸ்தின்னுவாங்க, இருப்பு. இருப்பு அது. அப்புறம் அறிவு வேற, சத்து சித்து, அப்புறம் ஆனந்தமயம், ஆழ்ந்த உறக்கம். இது மூணுமே இப்படி இருக்கு. ஆனால் அதனுடைய இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க, அது புத்தியாக தனி மனிதனாக எழுந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் மறைப்பு, திரோத்தனம்னுவாங்க. அதாவது மறைப்பு, அப்புறம் அருளுதல், அப்ப அனுகிரகம்னு வாங்க. புரியுதுங்களா? மறைப்பை விளக்கும். எது விளக்கணும்? சுரூபம் தான் விளக்கணும். நம்ம இப்ப வந்து ஃபுல்லா நம்ம சசங்கத்துல நம்ம என்ன சொல்றோம், சும்மா இருன்னு சொல்லிட்டு காத்தால 1 hour இருங்க, சாயந்தரம் 1 hour இருங்கன்றோம். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருங்க. முடிஞ்சதுன்னா ஃபுல் டேமும் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறது, எதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு எந்த இடத்துலயும் யாரும் கிடையாது. எண்ணத்துல ஆள் கிடையாது, உணர்ச்சியில ஆள் கிடையாது, தனி கவனத்திலையும் நாட்டத்திலையும் ஆள் கிடையாது. அப்படி இருக்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும், அங்கேயே இருக்கணும். அது பேர் தான் சும்மா இருன்னு சொல்கிறோம். இது 24/7 பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? சுரூபம் வந்து இதுதான் 50%. நம்ம வந்து 50% அழிஞ்சு போகிறோம் உள்ள. அப்புறம் ஆன்மீகம் வெளியிலேயே இல்லை. புத்தியில் எழுந்த பிறகு நீ வந்து உடம்பு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க, அங்கேயும் கூட எப்படி பண்ணுங்க. ஏன்னா அதுவும் 24/7 வந்துடுது. 24 மணி நேரம் வாழ்க்கை தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் விழிப்பு நிலை வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும்போது கூட உள்ள வந்து எண்ணங்கள் வந்து தானே ஃபஸ்ட்டு வந்து என்னவோ பேசிக்கிட்டு இருக்கியப்பான்னு பாருங்க. இல்லையப்பா. ஆனால் இது நாள் வரைக்கும் இருந்து அறியாமல் என்ன பண்ணும்? புத்திமயமாக இருந்திருக்கு, கவனமயமாக இருந்திருக்கு, உலகமாகவே இருந்திருக்கு. ஐயோ நீ யோசிக்காட்டி அங்கே கோட்டை போயிடுமே, திருடிட்டு போயிடுவாங்களே, அது விடுமே, இது போயிடுமேன்னு பயமுறுத்தும். புரியுதா? அதுக்கு தான் சத்சங்கம். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு நம்பிக்கை ஊட்டிக்கிட்டே இருக்கிறது தான் சத்சங்கம். ஸோ 24/7 நடக்க போறீங்கன்னாலும் வந்து எண்ணங்கள் வந்ததுன்னா, கவலைகள் வந்ததுன்னா, பாலை காய்ச்சிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கீங்க. கவலைகள் வந்ததுன்னா வாழ் இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கியிருந்தேன், சொரூபமாகவே இருந்திருக்கேன். அட்லீஸ்ட் இப்போ இந்த சயின்ஸ் வந்து போயிடுது இல்லை உலகத்துக்கு. சயின்ஸ் தியரி தியரட்டிக்கல் சயின்ஸ் போயிடுதா இல்லையா? அவங்களுக்கு சுபவாசனை முடிச்சுக்கிட்டாதான் இந்த நான் யார் விசாரத்தில் தீவிரமா நெருப்பு பிடிச்சுக்கிட்ட மாதிரி போவாங்க உள்ள. அப்ப முழு தெளிவே, முழு தெளிவே இன்ஸ்டண்டா. ஒரு 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 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4 லட்சம் எண்ணம் வந்ததுன்னா போய் அதை ஃபோன் பண்ணும், இதை ஃபோன் பண்ணும், அவங்க ஏன் அப்படி பேசினாங்க, இவங்க ஏன் இப்படி பேசினாங்க அப்படின்லாம் தோணுச்சுன்னா இந்த விசாரம் இல்லைன்னா எப்படி நீங்க மீளவே முடியாதே? அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, போய் உடனே ஃபோனை பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்கல்ல. பா நீங்க பொங்கி எழிஞ்சே போயிடும், தீஞ்சே போயிடும், கரெக்டா? ஸோ இங்கேயும் அவுட்டா இல்லையா? அது ஒரு க்ஷணத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தனி ஃபவுண்டேஷனுக்கே இருப்பே இல்லை, சூரியனுக்கே இருப்பு இல்லைன்றாரு, எல்லாம் பதிவுகள்ன்றாரு. அப்புறமா தானே நீ என்ன பெரிய இதுவா பொத்திக்கோ வாய அப்படின்ட்டு உள்ள எண்ணங்களை எப்படி அந்த ஒரு பார்வை வைக்காம நீங்க எப்படி பண்ண முடியும்?
ஸோ எண்ணங்களை வந்து பேசாமல் அப்படின்னா வேலை ஃபஸ்ட்டு கரெக்டாக நடக்கும். எதிர்க்கு நடக்கிற வேலை அந்த வேலைக்கு தான் அதுதான் அதுவும் பதிவு, புரியுதுங்களா? ஆனால் ஞானத்தை நோக்கிய சாதனம் வந்து இங்கே இருக்குது நடுவில். அந்த பால் காய்ச்சற அந்த சமயத்தில் ஒரு மணி நேரம் நடக்கிறோன்னா, அந்த சமயத்தில் ஒரு மணி நேரம் நிஜமாக உள்ள ஒன்றுமே இல்லாமல் நடந்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு 100% ஆரோக்கியம். ஒரு குழந்தை அப்படி வருமா இல்லையா? வா வா வாக்கிங் போகலாம் அப்படின்னா முள்ளமாக அது மாட்டுக்கு அது குட்டி காலை வச்சுக்கிட்டு அப்படி நடக்குமா இல்லையா? உள்ள எந்த கோஷமும் இல்லை இல்லை. ஒரு பசு வருமா இல்லையா? நீ தானே வரத்து பேசிக்கிட்டு இருக்க. ஸோ பேசுகிற உள் பேச்சு அத்தனையும் இல்லையாப்பா, சொரூப சயின்ஸ் கொடுத்தாச்சுப்பா, அவுட் ஆயிடுச்சு, எல்லாம் அவுட் ஆயிடுச்சு, ஆன்மீகத்தினோட உச்சம் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பேசிக்கிட்டே நடப்பீங்க, இன்னொருத்தன் பேசியிருந்தா கூட ஒன்றும் சச்சங்கத்தை கேளு இல்லாட்டி எல்லோட வராத, கரெக்டா? நிஜமான நிம்மதியா இல்லையா? எல்லா செயல்லையும் நிம்மதியா இல்லையா? எல்லா செயல்லையும் வந்து சுரூபத்தை நோக்கிய மூமெண்ட் இருக்கு, மூமெண்ட் இருக்கு. எந்த ஒரு உணர்ச்சிக்கும் எந்த ஒரு எண்ணத்துக்கும் எந்த ஒரு தனி கவனத்துக்கும் நீங்க ஆட்படலைன்னா அங்க சுரூப எனர்ஜி ஃபுல்லா அன்டாப்டா இருக்கு. நான் சொன்னேன் இல்லைப்பா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் வெளி இருக்கு, மின்காந்த அலைகள். அதுலேருந்து தான் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் சிக்னல்ஸாக பேச வைக்கிறாங்க, ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா அங்கே எவ்வளோ இருக்கும், சரிதா? அந்த மாதிரி தான் ஆன்மஸ்வரூபத்தில் நம்ம தேலைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை விட த்ரில்லு இந்த வாழ்க்கையில் இல்லவே இல்லை. பணத்தினாலேயோ உடல் சுகத்தினாலேயோ வேறு எதுனாலையும் இல்லை. இது துறக்கணும்னு அர்த்தம் கிடையாது உடனே, புரியுதா? அது நிழலாட்டம், எழுந்தவனுடைய நிழலாட்டம், பதிவுகள். அது இதனால் வரைக்கும் சீரியஸாக நினச்சிருந்தோம், நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மூணுத்தில் அறியாமை, மறைப்பு, அலைச்சல், அதில் கலைஞ்சிருக்கிறது மனம் நல்ல கலைஞ்சிருக்குது. மனோமய கோஷம் தான் என்னங்க, இப்படி எதையோ நினச்சிட்டு இருக்கோம்னா தபால் சப்ஜெக்டே மாறும், புரியுமா? நம்ம வீட்டில் எல்லாம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம், அப்போ வந்து ஏதோ ஒன்று பேசினா ஒன்று நம்ம இன்னும் திட்டி அனுப்புவோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீ என்ன வந்து பேசுகிற, அந்த மாதிரி நம்ம புத்தியே பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா மன்னத்தில். ஸோ அந்த மாதிரி பெரிய அலைச்சல் அது. இதை வந்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க, அஞ்ஞானம் ஆவரணம்னு வாங்க மறைப்புக்கு, அப்புறம் விக்ஷேபம்னு வாங்க கலைஞ்சு கிடக்கிறதுக்கு. இப்போ எல்லார் மனங்களும் அட் எனி கிவன் மூமெண்ட் கலைஞ்சு கிடக்கு, சுரூபமே கிடையாது. அது நிதர்சனம் இல்லையா? இப்போ இது மூலமாக எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? இதை வந்து அடுத்த இதில் தொடருவோமா, முடிச்சுப்போம்.